வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார். எல்லோருக்கும் என் அன்பான நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகப்பெருமான் சிறந்த ஞானாசிரியன், அஞ்ஞானத்தை போக்குபவன். அவனிடத்தில் வந்து உபதேசம் பெற்ற மாணாக்கனோ ஆணவத்தை நீக்குபவன், மும்மலத்தை அழிப்பவன். இப்படி பெரிய மாணாக்கனை பெற்ற பெரிய குரு என்னிடத்தில் பெரும் கருணை உடையவனாக வந்து பூதம் நிரம்பிய வீட்டில் நீராமல் தனி வீட்டில் சுகமாக இரு என்று சொன்னான் என்று தாம் பெற்ற பேற்றை வியப்புணர்ச்சியுடன் பேசினார் அருணகிரிநாதர் முந்தைய பாடலில். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடலில் அவர் என்ன கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். இது 46வது பாடலாகும். பிரபஞ்சம் என்பது ஒரு விளையாட்டு மேடை. இந்த மேடையில் விளையாடும் உயிர்கூட்டங்கள் யாவரும் குழந்தைகள். குழந்தைகளுக்கு தலைவனாக இருக்கும் குமரகுருபரனும் குழந்தைதான். குழந்தைகளுக்கு விளையாடுவது இயல்பு. நாம் செய்கின்ற விளையாட்டு ஒரு வகை, முருகன் செய்கின்ற விளையாட்டு வேறு வகை. நாம் செய்கின்றது ஒரு வகை, முருகன் செய்வது வேறு வகை. அவன் எந்த வகையான விளையாட்டை செய்கிறான் என்று இந்த பாடலில் நாம் காணப்போகிறோம். நீ யான ஞான வினோதம்தனே என்று நீ அருள்வாய் செய்யான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதிர அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளம் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே. செய்யான வேல் கந்தனே, திருக்குழந்தை திருக்கோலம் கொண்டவனாகிய வேலாயுதத்தை பிடித்த கந்தவேளே. செந்திலாய், திருச்செந்தூரில் எழுந்தருளியிருப்பவனே. சித்திர மாதர் அல்குல் தோயா உருகி பருகி, சித்திர மாதர் அல்குல் தோயா உருகி பருகி. தம்மை பிறர் காணும் பொருட்டு அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் ஒழுக்கம் கெட்ட மாதர்களுடைய உறுப்பில் தோய்ந்து உருகி சிற்றன்பத்தை பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே. இந்த மாயை விளையாட்டில், அதாவது சிற்றின்பத்தை பருகி அதனால் மயல் பெருகி செயலற்று வாட்டமடையும் இந்த மாயை விளையாட்டில் வரும் மனத்துயரம் மாயும் பொருட்டு மனோதுக்கம் மனது மாய்வதற்கே. மாயும் பொருட்டு நீயான ஞான வினோதம்தனை என்று நீ அருள்வாய் என்று கூறுகிறார். நீ அன்றி வேறு அல்லாத ஞான விளையாட்டை எப்போது நீ அடியேனுக்கு அருள் செய்வாய்? வினோதம் என்றால் விளையாட்டு, சே என்றால் குழந்தை, சித்திரம் என்றால் அலங்காரம், வேப்பை ஊட்டும் என்றும் சொல்லலாம். இப்படியாக இந்த பாட்டில் நீயான ஞான வினோதம்தனே என்று கூறி மனோதுக்கமானது மாய்வதற்கே நீ எனக்கு என்ன செய்யப்போகிறாய் என்று கூறுகிறார். உடம்பென்னும் ஊனக்குடிசையில் புகுந்து நாம் செய்யும் செயல்கள் மேன்மேலும் உடம்பை அடையும்படி செய்கின்றன. மனத்தினாலே நினைப்பது, வாயினாலே பேசுவது, உடம்பினால் செயல் செய்வது ஆகிய எல்லா செயல்களும் மீண்டும் பிறவி விளைவதற்கு விதைகள் ஆகியிருக்கின்றன. இப்படி இருக்கும் இந்த விளையாட்டு ஒரு விதம். உலகமாகிய விளையாட்டு மேடையில் ஞான விளையாடல் ஊன விளையாடல் ஆகிய இரண்டு நிகழ்கின்றன. ஊனம் என்றால் உடம்பு. இந்த உடம்பு நாம் செய்த புண்ணிய பாவ வினைகளால் வந்தது என்று யாவருக்கும் தெரியும். மாயா விளையாடல் காரணமாக வினைகள் உயிர்களை சாருகின்றன. உலகத்தில் நடைபெறும் ஊன விளையாட்டு அத்தனைக்கும் மாயைதான் காரணம். அது உலகில் உள்ள மக்களை எல்லாம் இயக்குகிறது. இறைவன் திருவருள் அன்பர்களை இயக்குகிறது. அவன் திருவருளால் உண்டாகும் விளையாட்டு ஞான திருவிளையாட்டு. மாயையினுடைய ஆற்றலால் விளைவது மாயை விளையாட்டு அல்லது ஊன் விளையாட்டு என்று நாம் கூறுவோம். மாயை அகண்டமாக இருப்பது. வினைக்கு காரணம் செயல், செயல்களுக்கு மூலம் என்ன? மனம். மனத்தின் செயலே பிறவியாக விளைகிறது. அந்த மனத்தை கண்டமான மாயை என்று சொல்லலாம். மாயை என்ற தாய்க்கு மனம் என்பது ஒரு குழந்தைதான். கந்தபுராணம் மாயைக்கு சூரன் பிள்ளையாக பிறந்தான் என்று கூறுகிறது. இந்த மனமும் சூரனை போன்றதுதான். பிழம்பாக இருப்பது, தனியாக இருப்பது என்று இருவகை உண்டு. பிழம்பை சமஷ்டி என்றும் தனியை வியஷ்டி என்றும் சொல்வார்கள். தோப்பு என்பது என்ன? சமஷ்டி, அதாவது நிறைய இருப்பது சமஷ்டி. மரம் என்பது வியஷ்டி. தோப்பு என்பது முழுமையும் குறிக்கிறது, தொகுதியை குறிப்பது. மரம் ஒன்றைத்தான் குறிக்கிறது. தொகுதியாக உள்ள பிழம்பில் மரம் ஓர் உறுப்பு தான். மக்கள் என்பது சமஷ்டி, மனிதன் என்பது வியஷ்டி. அவ்வாறு மாயை என்பது பிழம்பு அல்லது சமஷ்டி, மனம் தனி அல்லது வியஷ்டி. மாயையின் குஞ்சு மனம், சிறிய மனம். மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே மாயையின் குஞ்சுதான் மனம்.
மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே மாயையின் விலாசம் இருக்கும். மனம் மனமாக இருக்கும் வரையில் மாயையின் விலாசம் அங்கே இருக்கும். மனம் என்பது மனமாக இருக்கும் நிலை ஒன்று, திருவருள் இனமாக இருக்கும் நிலை ஒன்று. மனம் மாயையின் குஞ்சாக மனமாக இருந்தால் நம்மை மீட்டும் பிறவிக்கு ஆளாக்கும். அது திருவருள் இனமாக இருந்து இறைவனை எழுந்தருளச் செய்யும் பீடமாக அமைந்தால் நம்முடைய பிறவியை பொக்க துணியாக நிற்கும். ஐந்து தலை நாகம் நஞ்சை கக்குவதாக இருந்தால் துன்பத்தை தரும். அப்படி கக்காமல் இறுகிய மாணிக்க முடியதாயிருந்தால் என்னாகும்? அதன் மேல் ரங்கநாதை போல நாம் படுக்கலாம். மனம் ஞானத்திற்குரிய ஏணியாக இருக்குமானால் அத்தகைய மனம் வேண்டும். அத்தகைய மனம் கிடைப்பதெல்லாம் அரிது. மாயை உலகம் எங்கும் பரவியிருப்பினும் நம்மிடத்தில் மனத்தின் உருவாக இருக்கிறது. மனம் என்னும் குழந்தையும் நல்ல இயல்போடு இருந்தால் அது செய்வன விளையாட்டாகத்தான் இருக்கும். அதனால் நமக்கு துன்பமே வராது. ஆனால் பெரும்பாலான மனக்குழந்தைகள் பொல்லாத குழந்தைகளாக இருக்கிறார்கள். பைத்தியம் பிடித்த குழந்தைகளாகவும் இருக்கின்றன. அந்த குழந்தையின் கையில் ஐந்து கத்திகளை கொடுத்திருக்கிறான் ஆண்டவன். ஐந்து இந்திரியங்களான கத்திகளை வைத்துக்கொண்டு இந்த மனம் என்னும் குழந்தை பிரபஞ்ச மேடையில் விளையாடத் தொடங்கினால் அது எத்தனை பேரை கொலை செய்யும் என்று கணக்கு சொல்லவே முடியாது. எவ்வளவோ பேருக்கு காயத்தை உண்டாக்கும், எத்தனையோ பேர்களிடத்தில் அடியும் வாங்கும். ஆகவே விளையாட்டாக இருந்தாலும் இனியாக முடிபவே சில. குழந்தை செய்வதால் விளையாட்டு என்று சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த செயலால் நிகழும் துன்பங்களை எண்ணினால் அது விளையாட்டு ஆகாது. குழந்தை குரங்காகிவிட்டால் விளையாட்டு வினையாகிவிடும். பிரபஞ்ச நாடகம் ஆடும் உயிர்களுக்கு மனம் பொல்லாத குழந்தையாக இருக்கிறது. இந்த ஐந்திரியங்கள் என்னும் கத்திகளை வீசி விளையாடுகிற பொல்லாத குழந்தை அது. அது விளையாடுகிற விளையாட்டு வினை விளையாட்டு அல்லது மாய விளையாட்டு. தீய விளையாட்டை விளையாடும் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு உலகத்தார் அபவாதம் உண்டாகிறது, அரசாங்கத்தின் தண்டனையும் கிடைக்கிறது. மனம் ஏன் மாறுபட்ட விளையாட்டை செய்கிறது? அந்த மாறுபட்ட விளையாட்டை செய்வதற்கு காரணம் அதனிடத்தில் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது என்றுதான் பொருள். அந்த நோய்க்கு அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்று பெயர். பித்தம் ஏறி இருப்பதனால் குழந்தை பொல்லாதவர்களான செயல்களை செய்கிறது, பொல்லாத செயல்களை செய்கிறது என்று சொல்வது வழக்கம். அப்படியே இந்த மனமும் அஞ்ஞானம் என்ற நோயை பெற்று மாயை விளையாட்டை விளையாடுகிறது. அதற்கு ஏதேனும் பரிகாரம் செய்தால் நல்ல விளையாட்டை விளையாடும். அஞ்ஞானம் என்ற நோய்க்கு பரிகாரம் ஞானம் அல்லது நல்ல அறிவு. ஆண்டவனை பற்றி அறிந்து அவன் திருவருள் பெறும் ஆர்வத்தால் நல்ல முறையில் முயற்சி செய்து பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற அறிவை மனம் கொள்ள வேண்டும். அதற்கு வழி செய்வது ஞானம். அஞ்ஞானத்தை போக்கும் முயற்சி தொடங்கும் போது ஞான நாடகம் தொடங்குகிறது. மனித குழந்தைகள் யாவும் உலகில் வாழும்போது விளையாடும் விளையாட்டு ஒன்று ஊன நாடகமாக இருக்கும் அல்லது ஞான நாடகமாக இருக்கும். ஊன நாடகத்தை மாய நாடகம் அல்லது அஞ்ஞான நாடகம் என்று நாம் பார்த்தோம். இந்த நாடகம் அல்லது விளையாட்டு மேன்மேலும் வினைகளை விளைவித்து திரும்ப திரும்ப பிறந்து இறந்து நாம் துன்புறும்படி செய்கிறது. இந்த மாயை விளையாட்டு போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மாறாக ஞான விளையாட்டை விளையாட வேண்டும். அதற்கு துணை இல்லாமல் நம்மால் முடியாது. யாரேனும் துணை இருக்க வேண்டுமல்லவா? சேற்றில் இருப்பவன் ஒருவன் அதில் இருந்து எழ வேண்டுமானால் சேற்றுக்கு அப்பால் இருக்கும் ஒருவனது துணையை தேட வேண்டும். கால் புதைந்து விட்டது என்று அவனை விடுவிக்க கைகளையும் சேற்றில் புதைத்தால் கால் வெளியில் வராது, கையும் சேர்ந்து புதைந்து விடும். சேற்றில் இருக்கும் வேறு ஒருவனது உதவியை நாடினால் அவனாலும் நம்மை மீட்க முடியாது. இரண்டு பேரும் சேர்ந்து புதைந்து விடுவோம். தண்ணீருக்குள் மூழ்குகின்றவனை காப்பாற்றுவதற்காக கரையில் இருந்து தண்ணீரில் குதித்து விட்டால் இரண்டு பேரும் நீரில் மூழ்கி இருந்து விடுவதை பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோலவே சேற்றில் விழுந்தவனை கரையேற்றுவதற்கு சேற்றில் விழுந்த வேறு ஒருவனால் முடியாது. அப்படியின்றி சேற்றுக்கு அப்பால் கரையில் ஒருவன் இருந்தால் அவன் கரையேற்ற முடியும். கரையில் உள்ளவன் கை கொடுத்தாலும் சரி, சேற்றில் இருப்பவன் கையை நீட்டி பற்றி கொண்டாலும் சரி, கரையேறி விடலாம். அஞ்ஞான நாடகம் ஆடும் மனம் ஞான நாடகம் ஆடும் கரைக்கு போக வேண்டும். அந்த கரையில் இருக்கின்றவன் எம்பெருமான். அவருடைய திருவருள் கிடைத்தால் நன்மை உண்டாகும். முயற்சி செய்யும் மனிதனுக்கு ஆண்டவன் தன்னுடைய அருளை கொடுத்தால் அது பயனை உண்டாக்கும். இப்படி சொல்வதனால் இறைவன் நம்முடைய முயற்சியின் அளவை கொண்டு அதற்கு ஏற்றபடி அருள்கிறான் என்று கொள்ளக்கூடாது. முயற்சி எதுவும் இன்றி சும்மா இருந்தால் அவன் அருள் கிடைக்காது. நல்ல முயற்சி பண்ண தொடங்கினால் அவன் நம்மிடத்தில் பெரும் கருணை கொண்டு பெரிய பயனை தருவான். தாயினுடைய பெருமை அத்தகையது. குழந்தை ஏதேனும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் அதனை பெரிதாக பாராட்டுகிறவள் அவள். அதுவும் செயல் செய்ய முயற்சிக்கிறதே என்பதனால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாள்.
அப்படித்தான் இறைவனிடத்தில் நமக்கு அன்பு உதயமானால் போதும், அதற்கு மகிழ்ந்து அவன் அருளையை நமக்கு வழங்க தொடங்குகிறான். தன்னை நினைப்பதற்கு வேண்டிய கருவிகளை எல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். தனு கரண புவன போகங்களை கொடுத்து அவற்றை கருவியாக வைத்து கொண்டு தன் பேரருளை பெறுவதற்கு முயல்வார்கள் என்று அவன் எதிர்பார்க்கிறான். முயற்சி இல்லாமல் கொடுத்தால் கொடுக்கும் பொருளுக்கும் பயன் இராது, மதிப்பும் இராது. முயற்சி செய்வதானால் பெறுகின்ற பொருளுக்கு பயன் உண்டு என்பதை அறிந்தே அவன் மக்களின் முயற்சியை எதிர்பார்க்கிறான். அந்த முயற்சியும் அவன் அருளுகிற பயனும் அளவினால் ஒத்திருக்கும் என்று சொல்ல இயலாது. அவன் சிறு முயற்சிக்கு பன்மடங்கு நன்மையை அருளுகின்றவன். நாம் இறைவனை பூஜை செய்கிறோம், சகஸ்ரநாம அர்ச்சனை செய்கிறோம், அதனால் தான் இத்தனை நன்மை கொடுத்திருக்கிறான் என்று எண்ணுவது எல்லாம் தவறு. ஒரு ரூபாய் கொடுத்தோம், ஒரு வீசையை மாவு தந்தார் என்று செட்டியாரை பற்றி சொல்வது போன்றது அது. நாம் செய்த காரியத்திற்கு ஏற்ற கூலிதான் கிடைக்கிறது என்றால் நாம் செய்யும் தப்பான காரியங்களுக்கும் உரிய கூலியை எதிர்பார்க்க வேண்டும் தானே. நாம் செய்த நன்மையை காட்டிலும் தீமைகளையே அதிகமாக செய்கிறோம். நாம் எத்தனையோ பேரை உதைத்திருப்போம், எத்தனையோ அன்பர்களை வதைத்திருப்போம், எத்தனையோ பெரியவர்களுக்கு தவறி இழைத்திருப்போம். நாம் சிறிதளவு நினைத்தால் போதும் அவனை நம்மை நினைத்தானே என்று மகிழ்ச்சி அடைவான். நாம் அவனுடைய அருளை பெற வேண்டுமென்று ஓர் அடி நடந்தால் அவன் 10 அடி எதிர்கொண்டு அழைக்க வருகிறான். திருச்செந்தூரை நினைந்து வணங்கினால் புண்ணியம், அந்த திசையில் திரும்பினால் புண்ணியம் என்று புராணங்கள் சொல்கின்றன அல்லவா? ஆண்டவனுடைய பெருங்கருணியை புலப்படுவதற்கு அப்படி புலப்படுத்துவதற்காகத்தான் அப்படி சொல்வது ஒரு முறை. என் பெயரை சொன்னால் போதும், உடனே எல்லாம் செய்து கொடுப்பான் என்று நாம் சொல்வதில்லையா? அவன் எவ்வளவு பெரியவன்! நல்ல முறையில் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை நிற்கும். அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று ஞான நாடகத்தை தொடங்கிவிட்டால் அது நிறைவேறும் வரையில் நில்லாது. வேகமாக ஓடுகின்ற நதியில் ஒன்றை போட்டால் இடையில் சிறிது தடையிருந்தாலும் ஆற்றின் வேகத்தால் உந்தப்பட்டு எப்படியும் கடலில் போய் சேர்ந்துவிடும். அப்படியே இறைவனுடைய திருவருளை பெறும் முயற்சியை நாம் பண்ணினால் என்றேனும் ஒரு நாள் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடுவோம். எப்படியாவது முயற்சியை தொடங்கிவிட வேண்டும். சிறிய முயற்சியானாலும் முயற்சி செய்கின்றதே என்ற எண்ணத்தால் குழந்தைகளை தட்டி கொடுத்து பாராட்டுகின்ற தாய்க்கு உள்ள அருட்பண்பு எம்பெருமானுக்கு இராதா என்ன? நாம் இப்போது விளையாடி கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டுக்கு கருவியாக உடம்பும் உள்ளமும் உறையும் அமைந்திருக்கின்றன. இந்த விளையாட்டுக்கு இடமாக இந்த விரிந்த உலகம் இருக்கிறது, அதாவது பிரபஞ்சம் இருக்கிறது. துணையாக பல மக்களும் இருக்கிறார்கள். நாம் புதிய இடம் தேடவே வேண்டாம், புதிய கருவிகளை தேடவும் வேண்டாம். இந்த விளையாட்டை மாத்திரம் மாற்ற வேண்டும். இதுவரையிலும் ஆடிய மாயை விளையாட்டை மாற்றி தீய விளையாட்டாகிய அஞ்ஞான விளையாட்டையும் மாற்றி தூய விளையாட்டாகிய ஞான விளையாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தொடங்கினால் மெல்ல மெல்ல முடிவான இன்பத்தை அடையலாம். அன்பின் நெறியில் நடக்கத் தொடங்கினால் அது முதலில் வழியாக இருந்து பின்பு அதுவே இன்பமயமாக முடியும். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமூலர் வாக்கு அல்லவா? ஓர் ஏணி இருக்கிறது, அதையே மடித்து கட்டில் ஆக்கிவிடலாம். அதாவது ஓர் ஏணி இருக்கிறதே என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதையே மடித்து கட்டில் ஆக்கிவிடலாம் என்றால் அதை கொண்டு மாடியின் மீதும் ஏறலாம். ஏறி அந்த ஏணியே எடுத்து கட்டிலாகவும் மடித்து போட்டு கொண்டு படக்கலாம். அத்தகையது இந்த அன்பு நெறியாகும். அருணகிரிநாத பெருமான் இந்த இரண்டு வகை விளையாட்டையும் சொல்கிறார். ஒன்றை மாயை விளையாட்டு என்றும் மற்றொன்றே ஞான விளையாட்டு என்றும் சொல்கிறார். வினோதம் என்ற சொல் விளையாட்டை குறிப்பது. ஞான வினோதம், மாயா வினோதம் என்ற இரண்டையும் அவர் அலங்காரமாக பாட்டில் சொல்கிறார். நாம் இப்போது மாயா வினோதத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ஞான வினோதத்தில் ஈடுபட வேண்டும். அது சரி, மாயா வினோதத்திற்கு காரணமாக இருப்பது என்ன? மனம். அதனால் வருகின்ற விளைவு என்ன? துக்கம். உலகத்தில் நமக்கு துயரங்கள் பல காரணங்கள் வருகின்றன. அவற்றுள் தலைமையானது 3 என்று சொல்லலாம். நாம் நம்முடைய உறவினர் எவரையேனும் இழந்துவிட்டால் துயரடைகிறோம். நமக்குரிய பொருளை இழந்துவிட்டால் துன்புறுகிறோம். நோய் வந்தால் துன்பம் அடைகிறோம். உலக வாழ்க்கையில் இந்த 3 வகையாலும் துக்கம் உண்டாகிறது. ஆனால் இந்த 3 போலவே வேறு வகையான 3 நினைத்து பார்த்தால் அவையை பற்றிய துக்கம்தான் பெரிதாக இருக்க வேண்டும். எல்லா உறவினர்களையும் விட பெரிய உறவினனாகிய பரமேஸ்வரனை நாம் பிரிந்திருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய துயரத்தை உண்டாக்க வேண்டும்! நமக்கே உரிமையான முக்தி எனும் செல்வம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதே, அதனால் எத்தனை துக்கம் உண்டாக வேண்டும்! எல்லா நோய்களையும் விட கடுமையானது உடம்பு வரும் நோய் என்கிற பிறவி. பல காலமாக அந்த பிணி நம்மை பற்றி கொண்டிருக்கிறதே, அந்த பிணியை நினைத்து பார்த்தால் எல்லாவற்றையும் விட பெரிய துயரம் உண்டாகும்.
பிறவியாகிய பெரும்பிணியை பெற்றும் அதை பற்றி நாம் நினைப்பதில்லை. இறைவனாகிய பெரிய உறவை பயன்படுத்தி கொள்ளாமல் இழந்து நின்றும் துன்புறுவதில்லை. முக்தி செல்வத்தை பெறாமல் உண்மையான வறுமையை அடைந்தும் நாம் புலம்புவது இல்லை. இப்படியெல்லாம் உண்மையான துக்கம் இல்லாமல் பொய்யான துக்கங்களை ஏறிட்டு கொண்டு வாழ்வதற்கு காரணம் இந்த மனம்தான். துக்கப்படுவதும் இதுதான். இந்த மனோ துக்கத்தில் நம் வாழ்நாளே கரைந்து போய்விடுகிறது. இதுவே மாயா வினோதத்தின் பயனாகும். மாயா வினோத மனோ துக்கத்தில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாகி விடுகிறது. மாயையோடு சேர்ந்த இருளில் உழல்கின்ற நமக்கு ஆண்டவன் அருள் கிட்டுவது இல்லை. இந்த நிலை மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இருள் இல்லாத மனத்தின் குறும்பு இல்லாத ஒரு இடத்தில் விளையாட வேண்டும். அது ஞான விளையாடல் புரியும் இடமாகும். அந்த விளையாட்டை மனம் விளையாடத் தொடங்கினால் இறைவனுடைய திருவருள் பெறும் நிலை வந்துவிடும். அந்த நிலை இரண்டரக் கலக்கும் அத்வைத்த நிலையாகும். அருணகிரியார் என்ன வேண்டுகிறார் என்று பார்க்கலாம். முருகா, நான் ஞான விளையாட்டை விளையாட வேண்டுமே. மாயா வினோத மனோ துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறேனே. இந்த மாய விளையாட்டிலே இருக்கும் எனக்கு ஞான விளையாட்டை விளையாடும் நெறி நீதான் காட்ட வேண்டும். ஏனென்றால் நீயே ஞான உருவமாக இருக்கின்றவன் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறார் அருணகிரிநாதர். நீயான ஞான வினோதம்தனே என்று நீ அருள்வாய் என்று கூறுகிறார். இப்போது ஞான விளையாட்டு என்னிடம் இல்லை. ஞானம் உன்னுடைய திருவிழால் வர வேண்டும். நீ அந்த ஞானத்தை ஊட்டினால் அன்று என்பால் ஞான விளையாட்டு வராது. இப்போது அந்த விளையாட்டு இல்லை என்பது என்னுடைய அவல நிலையால் நன்கு தெரிகிறது. அந்த விளையாட்டு நிலை உன்னால் தான் வர வேண்டுமாகவே அதனை நீ அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார். இன்று நாம் இருக்கின்ற நிலை மாயா வினோத மனோதுக்க நிலைதான். இது மாய்ந்து போனால் நமக்கு இன்பம் உண்டாகும். இது மாய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஞான வினோதமாகிய மருந்து வேண்டும். ஒருவனுக்கு நோய் வருகிறது. நோய் உடையவன் டாக்டர் இடத்தில் போனால் அவர் என்ன செய்கிறது உனக்கு என்று கேட்கிறார். அவனுக்கு எத்தனையோ நோய்கள் இருந்தாலும் எது மிகுதியாக இருக்கிறதோ அதைத்தான் அவன் சொல்வான். ஒருவனுக்கு வயிற்று வலி, அதோடு கண்ணும் எரிகிறது, கால் குடைச்சலும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு இருந்தும் வயிற்று வலிதான் பொறுக்க முடியாமல் மிகுதியாக இருக்கிறது. அதனால் டாக்டர் என்ன பண்ணுகிறது என்று கேட்டவுடன் அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ, வயிற்று வலி தாங்க முடியவில்லையே என்று முதலில் சொல்வான். டாக்டர் விசாரித்தால் ஒவ்வொன்றாக மற்ற சிறு வியாதிகளை சொல்வான். டாக்டர் கேடாமலேயே முதலில் அவன் சொல்வது வயிற்று வலியைத்தான். காரணம், அவனிடத்தில் உள்ள நோய்களுக்குள் அதுதான் மிக்க துன்பத்தை தருவது. மாயா வினோத மனோ துக்கம் என்று சொல்கிறாயே, அந்த நோய் உனக்கு என்ன துன்பத்தை தருகிறது என்று முருகன் கேட்கிறான். அருணகிரிநாதராகிய நோயாளி பல நோய்களை உடையவராக இருந்தாலும் அவற்றுள் மிக்க துன்பத்தை தரும் ஒன்றை எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், சித்திரமாதர் அல்குள் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கம் என்று கூறுகிறார். மாதருடைய மயிலில் நான் உருகுகிறேன், அந்த மயிலை பருகுகிறேன், அது மேன்மேலும் பெருகுகிறது. அதனால் துவண்டு போகிறேன். ஏதேனும் நல்லது செய்யலாம் என்று நினைத்தால் எனக்கு உறுதி இருப்பது இல்லை. அந்த மயில் எனக்கு துயரத்தை தான் தருகிறது. அது நேர்மையாக வாழவும் உறுதியோடு நிற்கவும் வலு இல்லாமல் செய்து விடுகிறது. என்னை துவட்சியே தருகிறது. நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறார். காமத்தால் புறப்பட்டவர்கள் துவண்டு வீழ்கிறார்கள். துவழுவது போல அறிவு மாறி வீழ்கிறார்கள். நல்லது செய்ய வேண்டுமென்ற நினைப்பிருந்தாலும் அதனை செய்வதற்கு உடம்பு இடம் கொடுப்பது இல்லை. நல்லதை பேச முடிவதும் இல்லை. மனிதக்கு நோய்கள் இருக்கிறதே, அதில் மிகவும் கொடியது இந்த காம நோய். அதனை மாய்ப்பதற்கு மன வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். காமம் என்ற சொல்லுக்கு ஆசை என்பது ஒரு பொருள். மற்ற ஆசைகள் எல்லாவற்றையும் விட வலிதாக பெண்ணாசை இருப்பதனால் காமம் என்றவுடன் பெண்ணாசை என்ற நினைவே உண்டாகிறது. சில புதுப்பெயர்கள் சிறப்பாக உள்ள பொருள்களை குறிப்பது உண்டு. ஈஸ்வரன் என்பது பொதுவான பெயரானாலும் சிவபெருமானை குறிக்க வழங்குகிறோம். ஆகையால் அருணகிரியார் மாயா வினோத மனோதுக்கத்தில் விளைவாக பல இருந்தாலும் மங்கையர் ஆசையை எடுத்து சொன்னார். அப்படி சொன்னாலும் மற்ற ஆசைகளையும் நாம் கொள்ள வேண்டும். தலைமையாக உள்ள ஒன்றை சொல்லி அதனால் மற்றதை பெறுவதற்கு இலக்கணத்தில் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அதை உபலட்சணம் என்று சொல்வார்கள். உபலட்சணத்தால் சித்திரமாதர ஆசையை சொன்னாலும் மற்ற ஆசைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அருணகிரியார் குறிக்கும் மாதர்கள் இல்லறத்திற்கு துணையாக இருக்கும் தர்ம பத்தினிகள் அல்ல. சித்திரம் என்றால் அலங்காரம். பிறர் உள்ளத்தை கவருவதற்காக விளம்பரம் செய்து கொள்வது போல தம்மை நாலு பேர் பார்க்கும்படியாக அலங்காரம் செய்து கொள்ளும் தீய மாதரைத்தான் சித்திரமாதரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் காலத்தில் அத்தனை பேர்கள் மிகுதியாக இருந்தார்கள் போல் இருக்கிறது. அத்தகைய தீய மாதர்களுடைய வலையிலே பட்டு உருகி பெருகித்துவிடும் மனோதுக்கத்தை அருணகிரியார் கூறியிருக்கிறார்.
எனக்கு என்று செயல் ஒன்றும் இல்லாமல் நான் துவண்டு போகிறேன். அதற்கு காரணம் என் தனிக்கு ஏறிய பித்தம்தான். அந்த பித்தம் மேன்மேலும் பெருகி கொண்டே வருகிறது. சித்திர மாதரால் வந்த பித்தம் அது. இப்படி எனக்கு பித்தம் பிடிப்பதற்கு மூல காரணமாக இருப்பது மனத்தினால் உண்டாகின்ற துக்கம். மனத்தின் போக்கில் சென்று மயிலில் மூழ்கி துவண்டு செயல் மறந்து இருப்பதற்கு அடிப்படையாக இருப்பது மாயா செயல். மறந்து இருப்பதற்கு அடிப்படையாக இருப்பது மாயா விளையாட்டு. இந்த மாயா வினோதத்தினால் வந்த துக்கம் மாய வேண்டும் என்று கூறுகிறார். நீயான ஞான வினோதம்தனே என்று நீ அருள்வாய் என்று கூறுகிறார். நீயான ஞான வினோதம் என்றார். முருகப்பெருமான் ஞானமே திருவுருவாக இருப்பவன். பிரஜானம் பிரம்மம் என்பது மகாவாக்கியம். கடவுளை அறிவது என்றாலும் ஞானத்தை அறிவது என்றாலும் ஒன்றுதான். அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்று திருப்புகழில் அருணகிரியார் அருளியிருக்கிறார். நீயே அந்த ஞானமயமாக இருக்கிறாய். நீ என் உள்ளத்தில் வந்துவிட்டால் என் மனம் ஞான வாசனை வீசும். அதிலிருந்து விளையும் விளையாட்டு ஞான விளையாட்டு ஆகிவிடும். அதனை நீதான் அருள் செய்ய வேண்டும் முருகா. நீ எப்போது அப்பா அருள்வதற்கு நினைத்திருக்கிறாய் என்று அருணகிரியார் முருகப்பெருமானை பார்த்து கேட்கிறார். சேயான வேல்கந்தனே என்று முருகனை விளிக்கிறார். சே என்பதற்கு சிவந்த நிறமுடைய முருகன் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இங்கே குழந்தை என்று பொருள் கொள்வது சிறப்பாக இருக்கிறது. விளையாட்டை சொல்லும்போது குழந்தை என்று சொல்வதுதானே பொருத்தம். ஞான விளையாட்டை செய்கின்ற எம்பெருமான் நம்மையும் அந்த விளையாட்டில் குழந்தையாக கூட்டிக் கொள்வான். ஆகவே சேயான என்பதற்கு குழந்தை தெய்வமாக நிலவுகின்ற என்று பொருள் கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஞான விளையாட்டை செய்யும் அன்பர்களுக்கு எல்லாம் தலைவனாகி ஞான குழந்தை தன்னுடைய கையிலே அந்த விளையாட்டுக்குரிய கருவியை வைத்திருக்கிறான். பொல்லாத குழந்தை கையில் கத்தியையும் கோலையும் வைத்திருக்கும். நல்ல குழந்தைகள் பந்தும் பொம்மையும் வைத்திருக்கும். விளையாடுவதற்காக என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதைத்தான் வைத்திருக்கும். கல்லையும் கத்தியையும் கொண்ட அந்த குழந்தை தீங்கு செய்யுமே என்று பெரியவர்கள் அஞ்சுவார்கள். பந்தையும் பொம்மையும் விளையாட்டு சாமான்களையும் வைத்திருக்கும் குழந்தைகளை கண்டால் குழந்தைகளை நாடி ஓடி அவர்கள் விளையாட வருவார்கள். அப்படியே ஞான வினோதம் நடத்தும் பெருமான் ஆகிய முருகன் தன்னுடைய அன்பர்களையும் ஞான திருவிளையாட்டில் பயிலும்படி அருள் பாலிப்பான். அவன் தன்னுடைய கையில் ஞானத்தையே வேலாக வைத்து கொண்டிருக்கிறான். ஆறுமுகமும் 12 கரங்களும் உடையவன் அவன். அவன் இளம் குழந்தையாக பார்வதி தேவியால் ஒன்றுபட்ட போது அவனுக்கு கந்தன் என்ற திருநாமம் வந்தது. ஆகவே கந்தன் என்ற பெயரும் அவனுடைய குழந்தை பிராயத்தை நினைப்பூட்டுகிறது. அவன் குழந்தை, ஞான விளையாட்டு குழந்தை. அதற்கு ஏற்ற ஞான வேலை திருக்கரத்தில் கொண்டிருக்கிறான். சரவணப்பூம் பொய்கையில் விளையாடும் குழந்தை என்ற கருத்துக்கள் நினைவுக்கு வரும்படியாக அருணகிரிநாதர் மேற்கொண்டு சொல்கிறார். சேயான வேல் கந்தனே என்று பாடினார். அத்தகைய குழந்தை என்ன செய்கிறார்? திருச்செந்தூரில் இருக்கிறானாம். உயிர்கள் விளையாடும் இடத்திற்கு வந்து விளையாடுகின்ற குழந்தை அவன். ஏதோ கந்தலோகத்திலும் சரவணப்பூம் பொய்கையிலும் மாத்திரம் விளையாடி கொண்டிருந்தால் நாம் அவனோடு சேர்ந்து விளையாட முடியாது அல்லவா? அதனால் அவர் இப்படி கூறுகிறாரோ? அவனோ மிகவும் கருணை உடைய குழந்தையாதலின் நாம் மாயா விளையாட்டு விளையாடுகிற உலகத்திற்கே வந்து திருச்செந்தூரில் இருக்கிறான். சேயான வேல்கந்தனே செந்திலாய் என்று கூறுகிறார். இந்த பாட்டில் 3 பகுதிகள் இருக்கின்றன. 1, நீ எனக்கு இதனை அருள வேண்டும் என்று கேட்பது. 2, என்ன? முருகப்பெருமானின் பெருமையை சொல்வது. 3, நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொல்வது. முதலில் எது வேண்டுமோ அதை சொன்னார். பசியினால் துடிக்கிறவன் சோறு சோறு என்று கத்துவான் அல்லவா? தீப்பற்றினால் தண்ணீர் தண்ணீர் என்று கத்துவார்கள். அப்படி முதலில் நீயான ஞான வினோதம் தனே என்று நீ அருள்வாய் என்று கதறுகிறார். பின்பு நீ நல்ல மருத்துவனாயிற்றே, உன்னால் என்னுடைய வியாதி தீருமே, நீ விளையாடல் புரியும் சின்னஞ்சிறு குழந்தை அல்லவா என்று சொல்வது போல செய்யான வேல்கந்தனே என்றார். அதற்கு பிறகு தமக்கு வந்த வியாதியை பற்றி சொல்கிறார். டாக்டர் வேறு, மருந்து வேறு என்பது உலகியல் மருத்துவம். இங்கே மருந்தான ஞானமும் அதை தருபவனாகிய ஆண்டவனும் ஒன்றாக இருப்பதை நாம் காண்கிறோம். நீயான ஞானம் என்று பேசுகின்றார். அதில் கலந்து கொண்ட ஆத்மாவும் ஒன்றாகி விடுகிறது. இதுதான் அத்வைத்த நிலை. அவனை அணுகி அணுகி அவனோடு ஒன்றுபடும் முடிவான இன்பத்தை தருகின்ற விளையாட்டு ஞான விளையாட்டு. விளையாட்டு என்பதற்கும் வினை என்பதற்கும் வேறுபாடு உண்டு. வினையில் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு பகையாக இருக்கும். விளையாட்டில் இரு வேறு கட்சி இருந்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பகை நட்பு இல்லாமல் விளையாட்டு நடக்கும். விளையாட்டு முடிந்தவுடன் 2 கட்சிகளும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள். மாயா வினோத மனோ துக்கத்தில் துன்புற்ற அருணகிரிநாதரும் சித்திர மாதிரிடத்தில் ஆசை வளர்ந்து உருகினார். சிற்றின்பம் பருகினார். அந்த ஆசை பெருகியது. ஊன நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவனுடைய நினைப்பை பெற்று அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று உருகி அந்த உருக்கத்தின்
மிகுதியாலே அவனுடைய வடிவாகிய ஞானத்தோடு தொடர்பு பெற்று அதனையே பெருக்கி ஞான விளையாடல் புரியும் நிலை வந்தால் என்றும் மாறாத இன்ப வாழ்வை பெறலாம் என்பதை மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் கூறினார். அது எனக்கு கிடைத்தது என்றார் அருணகிரியார். வேறு வகையில் அது கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார். வானநாடரும் அறியுணாத நீ, மறையில் ஈரும் முன் தொடரோணாத நீ, ஏனை நாடரும் தெரியோணாத நீ, என்னை இன்னிதா ஆண்டு கொண்டவா, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்துடைய இச்சையே என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். அதையே அது எனக்கு கிடைத்தது என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். அருணகிரியார் வேறு வகையில் அது கிடைக்க வேண்டும் என்று இந்த பாடலில் கேட்கிறார். இப்பொழுது பாடலை பார்க்கலாமா? நீயான ஞான வினோதம்தனே என்று நீ அருள்வாய் செய்யானவேல் கந்தனே செந்திலாய் சித்திரமாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே என்று மாணிக்க வாசகர் என்ன கருத்தை கூறினாரோ அதே போல வேறு மாதிரி இவர் கூறுகிறார். குழந்தை திருக்கோலம் கொண்டவனாகிய வேலாயுதத்தை பிடித்த கந்தவேலே திருச்செந்தூரில் எழுந்தருளி இருப்பவனே, தம்மை பிறர் காணும் பொருட்டு அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் ஒழுக்கம் கெட்ட மாதர்களுடைய உறுப்பில் தோய்ந்து உருகி சிற்றின்பத்தை பருகி அதனால் மயல் பெருகி செயலற்று வாட்டமடையும் இந்த மாயை விளையாட்டில் வரும் மனத்துயரம் மாயும் பொருட்டு நீ அன்றி வேறு அல்லாத ஞான விளையாட்டை எப்போது நீ அடியேனுக்கு அருள் செய்வாய் என்று கூறுகிறார். எவ்வளவு அழகான பாடல். அதனால் நாமும் நீயான ஞான வினோதந்தனே என்று நீ அருள்வாய் என்று அருணகிரிநாதர் கூறியது போல எனக்கு ஞானத்தை தா முருகா. நான் நிறைய கந்தர் அலங்காரத்தையும் படித்து அதை மனத்தில் இருத்தி கொள்கிறேன் என்று அவனை வேண்ட வேண்டும். வேண்டினால் அவன் அடியவருக்கு எளியவனாக வந்து நமக்கு அருள் புரிவான் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.